வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்று தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அவர்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோர் நாளை முதல் விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி அவர்கள் குற்றவாளி இல்லை என்று நீதிமன்றம் கூறாத காரணத்தால் அவருக்கு அமைச்சராக பதவிப்பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழக அரசிற்கு பதில் கடிதம் அனுப்பியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று கோவையில் நடைபெறும் சாலை வாகன பேரணி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார். ராகுல்காந்தி அவர்களின் இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தின் உண்மையான வெற்றி என்பது பாஜகவை வீழ்த்துவதில்தான் அடங்கியிருக்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் வருகின்ற மார்ச் 22 தொடங்க உள்ள IPL 2024 தொடரின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணிகளுக்கும் இடையிலான முதல் ஆட்டத்தின் டிக்கெட் விற்பனை இன்று காலை ஆன்லைனில் தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழனியில் இன்று கொடியேற்றத்துடன் பங்குனி உத்தர திருவிழா தொடங்குகிறது. நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி கோரிக்கை விடுத்த நிலையில் கரும்பு விவசாய சின்னம் தொடர்பான வழக்கை அவசர வழக்காக இன்று விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. 2024 இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு விண்ணப்பத்தில் இன்று முதல் வருகின்ற மார்ச் 20 வரை திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகையை முன்னிட்டு கோவையில் இன்று போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லோக்சபா தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் நாளை காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் மேலும் இக்கூட்டத்தில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு 9வது முறையாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. மேலும் வருகின்ற 21 விசாரணைக்கு ஆஜராகுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதிமுக காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளின் விவரம் இன்று வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் நடத்த விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் இனிமேல் 50,000 ரூபாய்க்கு மேல் உரிய ஆவணம் இல்லாமல் பணம் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் சேப்பாக்கம் மைதானத்தில் 100 போட்டிகளை நிறைவு செய்திருக்கும் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் பங்குனி உத்தர ஆராட்டு திருவிழா தொடங்கியது. மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்ட முதல் நாளிலேயே சென்னை யானை கவினி பகுதியில் தனியார் காம்ப்ளெக்ஸ் ஒன்றில் நடத்தப்பட்ட சோதனையில் 1,42,00,000 ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலை முன்னிட்டு வருகின்ற மார்ச் 20 வேட்புமனு தாக்கல் தொடங்கி மார்ச் 27 வரை நடைபெறும் என்றும் மேலும் வேட்புமனுகளின் மீதான பரிசீலனை மார்ச் 28 மார்ச் 30 மனுக்களை திரும்ப பெறலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் சுவாமி கோவிலில் பங்குனி பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் 100% பாதுகாப்பானது என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவிகளுக்கு புதுமைப்பெண் திட்டத்தில் 1,000 ரூபாய் நிதியுதவி வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகளில் 30 முன்பதிவு செய்து பயணம் செய்யும் முறை நடைமுறையில் இருந்து வந்தது. இந்நிலையில் பயணிகளின் வசதிக்காக கடந்த மார்ச் 15 முதல் பயணம் முன்பதிவு காலம் 30 பதிலாக 60 முன்பதிவு செய்து பயணம் மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 80 குறைந்து 1 48,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 80.30 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.